லோக்சபா தேர்தல் அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து தேர்தல் விதிமுறைகள் நடைமுறைக்கு வந்ததால் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் உள்ள முன்னாள் மற்றும் இன்னாள் முதல்வர்களின் படம் அகற்றப்பட்டது. லோக்சபா தேர்தல் தேதியினை நேற்று மாலை டெல்லியில் உள்ள தேர்தல் அலுவலகத்தில் தலைமை தேர்தல் ஆணையர் சுனில் அரோரா அறிவித்தார். இதனைத் தொடர்ந்து இந்தியா முழுவதும் 7 கட்டங்களாக ஏப்ரல் 11 தொடங்கி மே 19 வரை தேர்தல் நடைபெற இருக்கிறது. இதனையடுத்து தேர்தல் விதிமுறைகள் நடைமுறைக்கு வந்தது. தமிழகத்தில் வரும் ஏப்ரல் 18 லோக்சபா தேர்தல் நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது. இதனையடுத்து கோவை மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் உள்ள கூட்ட அரங்கம் மற்றும் அதிகாரிகளின் அறைகளில் வைக்கப்பட்டிருந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா மற்றும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஆகியோரின் புகைப்படங்கள் அகற்றப்பட்டன.